இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வாட்ஸ்அப்பில் எப்படி ஒருத்தவருடைய காண்டாக்ட் நம்பர் சேவ் பண்ணாமல் அவங்களுடைய காண்டாக்ட் நம்பருக்கு நம்ம மெசேஜ் அனுப்புறது என்பதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதற்கு நீங்கள் எந்த ஒரு மொபைல் ஆப்புமே பயன்படுத்த தேவையில்லை. ஜஸ்ட்டு உங்களுடைய மொபைலில் ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் இருந்தாலே போதும். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு http://www.me/ நீங்கள் யாருடைய காண்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் அனுப்ப போகிறீங்களோ அவங்களுடைய காண்டாக்ட் நம்பரை என்டர் பண்ணுங்கள். நீங்கள் 10-digit காண்டாக்ட் நம்பரை என்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி 91 சொல்லி டைப் பண்ணிவிட்டு அதன் பக்கத்தில் காண்டாக்ட் நம்பரை என்டர் பண்ணுங்கள். காண்டாக்ட் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்டர் பண்ண காண்டாக்ட் நம்பர் ஷோ ஆகும். அந்த நம்பரை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு பாட்டமில் பார்த்தீங்கன்னா அரட்டை கிசல்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணோடனே டைரெக்டாக வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகிடும். அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் ஷோ ஆகும். அதற்கு கீழே வந்து நீங்கள் நார்மலாக எப்படி மெசேஜ் அனுப்புவீங்களோ அந்த மாதிரி டைப்பிய மெசேஜ் அந்த ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் மெசேஜ் அனுப்பி சென்ட் பண்ணிக்கலாம். இதற்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் நம்பர் சேவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டைரெக்டாக நீங்கள் வெப்சைட்டில் போயிட்டு http://www.me போட்டு காண்டாக்ட் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் யாருடைய காண்டாக்ட் நம்பருக்கு எஸ்எம்எஸ் அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் அனுப்ப முடியும். இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் ஈஸியாக ஆன்லைன் மூலமாக யாருடைய காண்டாக்ட் நம்பரையும் ஆட் பண்ணாமல் அவங்களுடைய மொபைல் நம்பருக்கு உங்களால் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்ப முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.